புரூனை பயணத்தை நிறைவு செய்து சிங்கப்பூர் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாத்திய முழக்கங்களுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங்கின் அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார். அதன்படி சிங்கப்பூர் சென்ற பிரதமருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிங்கப்பூரில் இந்திய இசை வாத்தியங்களுடன் தமிழர்கள் உட்பட வடமாநில இந்தியர்கள் வரவேற்றனர். தமது சிங்கப்பூர் பயணத்தின் போது அதிபர் தர்மன் சண்முகரத்தினம் மற்றும் அந்நாட்டு பிரதமரை நரேந்திர மோடி சந்தித்து பேசுகிறார். இந்த சந்திப்பின் போது உலகளாவிய மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்த தங்களது கருத்துக்களை தலைவர்கள் பரிமாறிக்கொள்வதுடன் இந்தியா சிங்கப்பூர் இடையேயான ராஜாங்க ரீதியிலான நட்புறவை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசனை செய்ய உள்ளனர். சிங்கப்பூர் முன்னணி நிறுவனம் 90,280 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை இந்தியாவில் செய்ய இருப்பதாக இந்திய தூதரகம் வெளியிட்ட தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மேலும் சிங்கப்பூர் நிறுவனங்கள் இந்தியாவில் தங்களது முதலீடுகளை இரட்டிப்பாக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.